டெல்லி அரசின் அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கும் மசோதா மீது மக்களவையில் விவாதம். அதிகாரத்தை பறிக்கும் மசோதாவுக்கு திமுக கடும் எதிர்ப்பு. பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்கள் அத்துமீறலில் ஈடுபடுகின்றனர். மக்களவையில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் குற்றச்சாட்டு. சென்னை நங்கநல்லூர் போரூரில் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பருவமழை தொடங்குவதற்கு முன்பே பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் என்று கூறினால் செருப்பால் அடிப்பேன் என்றும் சீமான் மீண்டும் சர்ச்சை பேச்சு. தனது கருத்தில் மாற்றமில்லை என்றும் திட்டவட்டம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே காவிரி ஆற்றில் மூழ்கி இரண்டு மாணவர்கள் உயிரிழப்பு. மேலும் ஒரு மாணவரை தேடும் பணி தீவிரம். திருமணமான 45 ஆண்டுகளில் தாம் கோபப்பட்டதே கிடையாது என்று மல்லிகார்ஜுன கார்கேவிடம் கூறிய ஜெக்தீப் தன்கர். மாநிலங்களவையில் நடைபெற்ற சுவாரஸ்ய வாதம். மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தேர்தலில் சந்திரசேகர ராவை வீழ்த்த தொண்டர்கள் பிஆர்எஸ் கட்சியில் இருந்து காங்கிரசுக்கு வருவதாக பேட்டி. ஈரோடு சுண்ணாம்பு ஓடையில் சாய கழிவுகள் கலக்கப்படுவதாக புகார். விதிமீறும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 218th நினைவு நாள். சென்னை கிண்டியில் உள்ள சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை. சென்னையை அடுத்த 800 ஆற்றுப்படுகையில் கழிவுகள் கலக்கப்படுவதாக புகார். 8 கிராமங்களைச் சேர்ந்த மீனவ மக்கள் போராட்டம். அமலாக்கத்துறை கைது செய்வதிலிருந்து காப்பாற்றுவதாக கூறி தொழிலதிபரிடம் 12 கோடி பணம் பறிப்பு. பாஜக தலைவர்களுடன் இருந்த புகைப்படங்களை காட்டி மோசடி செய்த நபர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல். ஞானவாபி மசூதியில் இந்திய தொல்லியல் துறை அறிவியல் பூர்வ ஆய்வை தொடரலாம். மேல்முறையீட்டு வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.